அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது, இந்த கோவிட் காலத்தில் வீடுகளில் இருந்து அநேகமானோர் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், குறிப்பாக ஆண்கள். இவ்வாறு நாங்கள் வேலை முடிந்ததும் இப்பொழுது எங்களுக்கு ட்ராவல் டைம் சரியான குறைவாக அல்லது இல்லாமல் இருக்கிறபடியால் நாங்களும் சமையலில் ஈடுபடலாம். வீட்டில் உள்ள துணைவியர்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய சமையலை நாங்களாகவே சமைத்து சாப்பிடுவதால் அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த வகையிலே நான் இன்று ஒவ்வொரு ஒரு 15 நிமிடத்தில் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ரெசிபி, ஒரு நூடுல் செய்வது என்பதை பற்றி கதைக்க இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த நூடுல்ஸுக்கு தேவையான மூலப்பொருட்கள், இது வந்து சீஃபுட் நூடுல் என்று சொல்லலாம், சீஃபுட் ஸ்டைல் ஃப்ரைட் நூடுல், ரைட். இதில் வந்து பார்த்திங்க என்றால், குறிப்பாக நான் இந்த ஆஸ்திரேலியன் டைகர் ப்ரோனை வந்து சேர்த்திருக்கின்றேன். அத்துடன் ஒரு இங்கெல்லாம் பார்த்திங்க என்றால் கருவாடு, சிறிதாக வெட்டப்பட்ட கருவாடும் அங்கு கலக்கப்படும். அத்துடன் நூடுல்ஸ் வந்து எந்த நூடுல்ஸும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதோடு ஒரு முட்டையம், ஒரு சிறிய ஒரு முட்டையம் சேர்த்துள்ளேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த கருவேப்பிலையும், அதை மெருகூட்டுவதற்காக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் இருக்கின்றது, மிளகாய்த்தூள் இருக்கின்றது. இங்கே பார்த்திங்கன்னா உப்பும் சாதுவான அளவு, தேவையான அளவு உப்பு, மற்றது வெங்காயம். இவை தான் அதற்குரிய தேவையான மூலப்பொருட்களாக எடுத்துக்கொண்டவை. அதனை வைத்து கொண்டு தான் இந்த வேலையை செய்யப் போகின்றேன். மிகவும் சிம்பிளானது. முதலில் இந்த நூடுல்ஸை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி, சிறிதளவு தண்ணீரை ஊற்றி, ஒருவருக்கு மட்டும் என்றபடியால் சிறிதளவு தண்ணீரை ஊற்றி அதை கொதிக்க வைத்து கொள்வோம். அதை நூடுல்ஸை அவித்து கொள்வோம். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் இங்கே மற்ற விஷயங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். அதாவது இந்த முட்டையை சிறிதாக உடைத்து கொட்டி அதில் ஒரு முட்டையை பொறித்து வைத்திருக்கலாம். அதேவேளை இந்த ராலை கூட வெட்டி நாங்கள் அதை உரித்து அதையும் பொறித்து தயாராகித்து கொள்வோம். அந்த நேரத்தில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு தாளித்து ஒரு சின்ன ஒரு கும்பலை வைத்து கொள்வோம். பின்பு அந்த அவித்த நூடுல்ஸை எடுத்து அதுக்கு இந்த மிளகாத்தூள், உப்பு முதலே தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொரியல்கள் எல்லாத்தையும் போட்டு செய்யலாம். இந்த கருவாடு வந்து சில நேரங்களில் வீட்டில் மணக்கலாம் என்று சில பேர் வருத்தப்பட்டால், அதை நீங்கள் உடனடியாக ஓயிலை தடவி விட்டு மைக்ரோவேவில் வைத்து கூட செய்யலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும். பொறித்த ஒரு கருவாடு மாதிரி தான் வரும். கடை நேரம் வைக்கக்கூடாது. இந்த கருவாடு, இப்போ இதில் பார்க்குற கருவாடை நீங்கள் ஒரு 30 செகண்ட் அல்லது 40 செகண்ட்ஸுக்கு மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். சரிதானே? இப்பொழுது நாங்கள் செயல்முறையில் இறங்குவோம். இறங்கி இது என்ன மாதிரி வெற்றிகரமாக வர இருக்கின்றது என்பதையும் பார்த்து கொள்வோம். ஸோ அத்துடன் நீங்கள் இங்கு பார்த்துருக்கின்றீர்கள், இன்னும் ஒன்று நான் இங்கே ரெடியாக இருக்கும் சிங்க ரால், அதாவது டைகர் ப்ரோன்னு எடுத்து இதை வந்து நான் பாபக்யூ மாதிரி செய்ய இருக்கிறேன். அதாவது இந்த அடுப்பில் வந்து கேஸை போட்டுட்டு இதை நான் இப்படி சும்மா அப்படி பேர்ன் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் எதுவும் போட தேவையில்லை. உப்போ அல்லது ஒன்றும் மேரினேட் பண்ணி அந்த விளையாட்டு ஒன்றும் இல்லை. சும்மா நீங்கள் இதில் கேஸில் பிடிச்சி போட்டு சாப்பிட்டாலே மிகவும் சுவையாக இருக்கும். சரி, இன்றைக்கு நாங்கள் அதை செய்து பார்ப்போம். அதாவது அந்த பாபக்யூவுக்கு தயாராக இருக்கும் ரால், சரிதானே? நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து மைக்ரோவேவில் வைக்கிறதுக்கு தயாராகப்பட்டிருக்கிறது.
இன்றைய இந்த சமையலில் இந்த கோவிட் காலத்தில் வந்து எவ்வளவு குயிக்காக ஒரு சின்ன ஒரு பாபைக்யூ செய்யலாம் என்பதை பற்றி விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்றால் கூடுதலாக வந்து நன்னடைக்கு செய்ய இருக்கிறது வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ், சீஃபுட் நூடுல்ஸ். அதோடு வந்து எக் இருக்கும், ப்ரோன் இருக்கும், சாதாரணமாக நான் முதல் விளங்கப்படுத்தின மாதிரி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே நான் செய்து கொண்டிருக்கிற வந்து ப்ரோன் பாபைக்யூ, அதாவது ரால் பாபைக்யூன்னு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் ஒன்றுமே இங்கே பெரிதாக செய்ய வேணுமில்லை. இப்படி நல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் கொண்டு எடுப்பீங்கள், அதில் உள்ளுக்கு ப்ரோனுக்குள்ள குழைய போட்டு இந்த கேஸில் வந்து அவரை வாட்டி எடுக்கிறது தான் இதில் உள்ள வேலை. ஆனால் அதுக்கு இதில் உள்ள அந்த ஜூஸ்ன்னு சொல்லுவோம் தானே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தலைக்குள்ளே இந்த உடம்பில் பொடியில் எல்லாம் நேச்சுரலாகவே அதில் சோல்ட் இருக்குது. எனவே நாங்கள் இதுக்கு ஒரு சோல்ட்டை ஆட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. மிகவும் சிறப்பாக இதில் வந்து ஒரு திரவான ஒரு ப்ரோன் வந்து இன்றைக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதிலேயே எல்லா ஃப்ளேவர்ஸும் நேச்சுரலாக இந்த ப்ரோனுக்குள்ளே இருக்கிறபடியால் நாங்கள் ஒன்றுமே பெருசாக அதில் ஆட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஒரு அழகான ஒரு சாப்பாடை மிகவும் குறைந்த நேரத்தில் செய்த ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நாங்கள் வீடுகளில் இப்போ எங்களுக்கு நேரம் வேலைக்கு போய் முடிஞ்சு வந்து கேட்கல சரியான நேரம் இருக்குது. அந்த நேரத்தை இப்படியான எங்களுடைய பாட்டில் சின்ன சின்ன சாப்பாடுகளை செய்து சந்தோஷப்பட்டு கொண்டதில் ஒரு இன்பம் இருக்குது. நான் தொடர்ந்தும் மற்ற இதுகளை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இப்பொழுது இந்த முட்டை பொடிபட்டு கொண்டிருக்கு. இங்கே ரால் வந்து ஒரு ஆளுக்கு அளவானது தயாராகிவிட்டது. இன்றைய சமையல் வந்து குறிப்பாக ஒருவருக்கு போதுமான சாப்பாடு தான் இங்கு தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் அறிய தருகின்றேன். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சீஃபுட் எல்லாம் ரெடி ஆகிடுது. இதில் வந்து ட்ரை ஃபிஷ் இருக்குது, இங்கே ப்ரான்ஸ், இங்கே பாபைக்கு ப்ரான்ஸ், எக் வெஜக்ரன் மாதிரி. இங்கே வந்து நான் வெங்காயம், மற்றது மிளகாய், மிளகாத்தூள், அளவான உப்பு, மற்றது கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு இதை தயாரித்து கொண்டிருக்கேன். அதுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீங்கள் இந்த நூடுல்ஸ் இங்கே இருக்குது. இந்த நூடுல்ஸை வந்து பாயில் பண்ணி போட்டு திரும்ப இன்னும் ஒரு காட்சி ஒன்றில் போட்டு பெரிய ஒரு பட்டனில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணோடனே எங்களோட சாப்பாடு தயாராகிடும். இது வந்து கோவிட் நேரத்தில் நம்ம சொன்ன மாதிரி கோவிட் நேரத்தில் வெரி ஷார்ட்டான ஒரு குக்கிங். நாங்கள் வீட்டில் இருந்து வேலை செய்த ஆண்கள் எங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ முடிஞ்ச உடனே வேலை முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் இந்த சமையலை முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. முதலில் நாங்கள் பொறித்து வைத்த இந்த ராலை வந்து அளவாக வெட்டி வைக்க மாட்டோம். அதை நாங்கள் எங்களோட நூடுல்ஸுக்கு போடையுள்ள நல்ல ஒரு சுவையை தரும். அதுக்காக நான் முதலே வெட்டாமல் இப்போ வெட்டி போட்டு பொறிச்சு போட்டு திரும்ப வெட்டுறோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வெட்டுறதுக்கும் அளவாகவும் அது பொறித்து இருக்கும், சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த முட்டையையும் சின்ன சின்னதாக வெட்டி எங்களுடைய தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த நூடுல்ஸுக்கில் இதை போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அதான் எங்களோட அடுத்த செயல்முறையாக இருக்கும். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பொறித்து வைத்த சின்ன ஃபிஷ் கருவாடு என்று சொல்லக்கூடிய அதனையும் நல்ல வடிவாக தயாராக வச்சுருக்கிறோம். சரிதானுங்க. இப்பொழுது நாங்கள் இந்த முதல் தயாரித்து வச்சுருந்து அதை எல்லாத்தையும் இதில் போடுறோம். போட்டுட்டு ரைட் பிறகு எங்களுடைய இந்த பொறித்த நிலையமுக்க போட்டு திரும்ப நூடுல்ஸை கொண்டு வந்து இதுக்க போட்டு செய்வோம். இப்பொழுது நாங்கள் இந்த நூடுல்ஸை வந்து இதுக்குள்ளே போடுறோம். நூடுல்ஸை போட்டு முதலே நாங்கள் தயாரித்து வச்சுருந்த அந்த எங்களுடைய பொரியல்கள் எல்லாத்துக்களையும் போட்டு இதற்க கலக்க போகிறோம். அதுக்கு பிறகு எங்களோட நூடுல்ஸ் தயாராக நூடுல்ஸ் வந்து தயாராகி கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் நல்ல வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு நூடுல்ஸ் தயாராகி கொண்டிருக்கிறது.
any சாப்பிட்றது மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. இதில் ஒரு அருமையான நூடுல்ஸ். இந்த நீங்கள் இதை வடிவ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள். இந்த படப்பிடிப்பை செய்து கொண்டிருக்கும் அன்பு மகள் ஸ்ருதி மற்றும் ஸ்ரீஷா இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க நல்ல ஒரு நூடுல்ஸ் வந்துட்டு எல்லாம் வெரி நைஸ். சரி அதோடு எங்களுக்கு இங்கே ரெண்டு பார்பிக்யூ ப்ரான்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். ஓகே, தேங்க்ஸ் வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் பர்ஃபெக்டான ஒரு நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ப்ரான்ஸ் இருக்குது, நல்ல கருவேப்பிலை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறார். இந்த இதில் இந்த நூடுல்ஸில் என்ன மட்டும் நான் பார்த்துட்டு வந்து நாங்கள் இயற்கையாக இந்த எங்களோட விரல்களை பாவிச்சு சாப்பிடக்க என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. அதோடு இங்கே ப்ரான் பார்பிக்யூ அதுவும் தயாராக இருக்குது, எல்லாம் நல்ல சுட சுட இருக்குது. பாருங்க இந்த ப்ரான் பார்பிக்யூ, ப்ரான் ப்ரான்ஸ் வந்து நிறைய இருக்குது, ட்ரை ஃபிஷ் இருக்குது, எக் இருக்குது, நிறைய ஒரு ரிச்சான ஃபுட்டு உண்டு. ஒரு குறைஞ்ச ஒரு நேரத்திலேயே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த இந்த ஃபுட் வந்து கூடுதலாக வந்து நான் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுல வேறு வேறு எத்தனையோ விதமாக செய்யலாம். சரிதான், இப்போ இது வந்து எங்களுடைய ட்ரை ஃபிஷ் சொல்கிறது. இது வந்து ஒரு என்னென்ன இதுக்கு பேர் வைக்கலாம், பேர்கள் வந்து நான் தான் வைக்கணும்னா இது என்னுடைய தயாரிப்பு, அதனுடைய பேரை நான் இதுக்கு வைக்க வேணும். இதுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் சீஃபுட் ஃப்ரைட் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிதானே, என்னோட இதில் பாருங்கள் அதோட இது வந்து நல்ல ஒரு சிங்கரால் ஒன்று போட்டுக்கிறேன், நல்ல திறமான சிங்கரால், வெரி நைஸ் சாப்பிட்றதுல இருக்குது. அதே நேரத்தில் இந்த முட்டை போட்டுக்கிறேன், இதில் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறேன், அதாவது ட்ரை ஃபிஷ் கருவாடு நல்ல வடிவா. நான் ஒரு சீஃபுட் பிரியன், அந்த வகையில் இந்த சீஃபுட் உணவுகள் செய்கிறதுல சரியான ஒரு சந்தோஷம் இருக்குது. சாப்பிட்றதும் வந்து கையால் சாப்பிடுகள அதில் தட்டிப்பு சந்தோஷம் இருக்குது. பாருங்க நல்ல வெங்காயமெல்லாம் நல்ல வடிவாக இருக்கிறார், மற்றது பச்சை மிளகாய் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய ப்ரோன், பாருங்க என்ன வடிவாக இதுக்குள்ளே, இதுக்கு உப்பு தேவையில்ல, தூளும் தேவையில்ல, மெரினேட் பண்ணவும் தேவையில்லை, இதில் உள்ளதுக்குள்ளேயே சிறப்பாக அது வந்திருக்கும். அதை சாப்பிடக்குள்ள ஒரு தனி தனிச்சுவை அதில் இருக்குது. இதிலேயே சாப்பிட்றதில்ல அது சொல்லி வேலையில், இது நாங்கள் செய்து அப்படியே சுடச்சுட கையில் சுடச்சுட சாப்பிட ஒரு டேஸ்ட் இருக்குது. நன்றி நன்றி நண்பர்களே, உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூட்டி பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள். இதே மாதிரி ஃபுட்டை செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மெட்டாக்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதால உங்களுடைய என்னுடைய மற்ற பதிவு உங்களுக்கு நேரடியாக வந்து சேர்ந்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.